கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஏழாம் துதனின் எக்காலம் ரீப்ரின்ஸ் தமிழாக்கம், ரீப்ரின்ஸ் நம்பர் 5735. பாடத்தின் தலைப்பு துக்கத்தின் ஆரம்பம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 2 பேதுரு 3:11. இப்பொழுது இருக்கிற வானம் மற்றும் பூமியின் அழிவை குறித்த பரிசுத்த பேதுருவின் தீர்க்க தரிசனம் கடந்த காலத்தில் அநேகரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தது. சொல்லார்த்தமான இந்த வானமும் பூமியும் ஒரு மகா பெரிய தீயினால் எரிந்து போகும் என்று அவர் கூறினார் என்று தீர்மானித்திருந்தார்கள். இந்த கருத்து கத்தோலிக்க மற்றும் புராட்டஸ்டன்ட் சபைகளின் எல்லா கோட்பாடுகளிலும் சேர்க்கப்பட்டுள்ளது. இது மிகவும் ஒரு தப்பறையான காரியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் இந்த வார்த்தைகளை மறைப்பொருளான அர்த்தத்தில் கூறுகிறார். ஒரு மனிதன் தனது திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வானத்தையும் பூமியையும் அசைப்பான் என்று நாம் கூறுவோமே, அதே போல் இது சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகம தீர்க்க தரிசனங்கள் முழுவதிலும் மத அதிகாரங்களை வானம் என்றும், முறைப்படுத்தப்பட்ட சமூகம் பொருளாதாரம் மற்றும் அரசியல் அதிகாரங்களை பூமி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்கால முறைமைகளாகிய வங்கி ஸ்தாபனங்கள், அதன் பணம் சம்பந்தமான விவகாரங்கள், அதன் பங்கு பத்திரங்கள், அதன் ஆட்சியாளர்கள், அதன் மகா பெரிய மத முறைமைகள், உண்மையிலேயே அதன் முழு சமூக முறைமைகள் அனைத்தும் சீக்கிரத்தில் அழிந்து போகும். அனைத்து முறைமைகளும் இப்பொழுது உருகப் போகின்றன. முற்றிலுமாக ஒரு புது முறைமை வரப்போகிறது. இந்த உருகி போகுதல் முதலில் மத ஸ்தாபனங்களை கவிழ்ப்பதில் ஆரம்பமாகும். அகில உலகத்துக்கும் இது ஒரு எதிர்பார்க்காததும் மகா பேரழிவாகவும் இருக்கும். ஆனால் உண்மையான சபைக்கு விழித்திருக்கும்படி கர்த்தர் அவர்களுக்கு போதித்திருப்பதால் அது ஆச்சரியமாக இருக்காது. ஏனெனில் அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். கர்த்தரின் இந்த நாள் அவர்களை ஒரு திருடனை போல பிடித்துக் கொள்ளாது. கர்த்தரின் விசுவாசமுள்ள விழித்திருக்கும் ஜனங்கள் சத்திய வசனங்களால் வழி நடத்தப்படுவதால் உலக காரியங்களில் புரிந்து கொள்ளுதலை பெற்றிருப்பார்கள். அப்போஸ்தலர் பவுல் நமக்கு உறுதி அளித்திருப்பது போல இந்த நாள் முழு உலகத்தின் மேலும் ஒரு திருடனை போலவும் ஒரு கண்ணியை போலவும் வந்தாலும் அவர்களது சலுகைகளில் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள் மேல் அப்படி வராது. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமா இருப்பதினால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:28-31. நமது ஆண்டவர் இவைகளை நீங்கள் பார்க்கும் போது என்று சொல்லாமல், இவைகளை பார்க்க ஆரம்பிக்கும் போது நாம் தலைகளை உயர்த்தி களி கூறுங்கள் என்று கூறுகிறார். ஆனால் ஆபத்தில் சந்தோஷப்படும்படியோ அல்லது மற்றவர்களது துன்பத்தில் சந்தோஷப்படும்படியோ கூறாமல், இவைகளெல்லாம் தற்கால முறைமைகள் எல்லாம் நீக்கப்பட்டு ஒரு புது முறைமை, மிகவும் சிறந்த, மிகவும் அனுகூலமான, எல்லாராலும் விரும்பப்படத்தக்க முறைமை ஏற்படுவதற்கு முன்னுரைக்கப்பட்ட அடையாளங்கள் என்பதனால் சந்தோஷப்படும்படி கூறுகிறார். சபையை புதிய வானமாக இருந்து மகா மகிமைக்குள்ளும் வல்லமைக்குள்ளும் சலுகைக்குள்ளும் வரும் ஆதிகால சபையில் இந்த யுக மாற்றம் எல்லாம் சீக்கிரத்தில் வரும் என்று எண்ணம் கொண்டிருந்தனர். அவர்கள் ஆண்டவரின் வருகையையும் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதலையும் சபை மகிமையடைவதையும் நிலையாக எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். அப்போஸ்தலர் பவுல் தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதும் போது அவர்களில் சிலர் கர்த்தரின் நாள் முன்னரே வந்துவிட்டது என்று தவறான எண்ணத்தில் இருந்ததாக கூறுகிறார். பாவம் மனுஷன் வெளிப்படுத்தப்படும் வரை அந்த நாள் வராது என்று அவர்களுக்கு கூறுகிறார். எனவே அப்போஸ்தலர் காலத்தில் சபையானது எப்பொழுதும் விழித்திருந்து காத்திருக்க வேண்டியதா இருந்தது. இந்த யுகம் முழுவதும் கர்த்தரின் ஜனங்கள் குறித்த காலத்தில் இரவிலே திருடன் வருகிற விதமாய் கிறிஸ்துவின் நாள் வரும் என்பதை அறிந்து ஆண்டவரின் இரண்டாம் வருகையின் காலத்திற்காக காத்திருந்து தயாராக இருக்க வேண்டிய நிச்சயமற்ற நிலையில் விடப்பட்டிருக்கிறார்கள். 2 தெசலோனிக்கேயர் 5:3. காவலாளிகள் இப்பொழுது எதை பார்க்கிறார்கள்? இப்பொழுது இந்த நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாம் முன்னுரைக்கப்பட்ட இந்த நிகழ்வுகளின் ஆரம்பத்தை நாம் பார்க்கிறோம். மகா அர்மகெதோன் யுத்தத்தின் முன்னோடியை
நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட வல்லமையான பூமி எதிர்ச்சி இந்த மகா அர்மகதோன் தான் என்பது நமது எண்ணமாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16:16-18. இந்த மகா புரட்சியிலும் அதை தொடர்ந்து வருகிற அராஜகத்திலும் பூமியின் அனைத்து ஸ்தாபனங்களும் தூக்கி எறியப்படும். கோபம், பகைகள், சண்டைகள் இவைகள் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டால் இதன் விளைவால் முழு மனுக்குலமும் அழிந்து போகும். ஆனால் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அவர்கள் மகிமையடைய தொடங்கும்படியாக அதை குறைத்து கிறிஸ்து மற்றும் அவரது தெரிந்து கொள்ளப்பட்ட சபையின் கீழாக அவரது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். கிறிஸ்துவும் அவரது மனவாட்டியும் உலக ராஜ்யங்களை எடுத்துக் கொள்வார்கள். இப்படியாக மனிதரின் சண்டைகள் உச்சகட்டத்துக்கு செல்லாதபடி தடுப்பார்கள். இல்லை என்றால் அது உச்ச கட்டத்துக்கு போய்விடும். ஆனால் தற்கால முறைமை முற்றிலுமாக நீக்கப்படும் வரை இது நிறுத்தப்படாது. அச்சம் தரும் இந்த ஆபத்தின் காலத்தை குறித்து ஒரு தெளிவான விளக்கம் தீர்க்க தரிசிகளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமது புதிய வாசகர்கள் பயனடையும்படியாக சில தீர்க்க தரிசன மேற்கோள்களை இங்கே தருகிறோம். ஏசையா 24:17-28, 21:22, 33:7, 7:14. ஏசையா 34:18, 18 சங்கீதம், 7:19. வேதாகம பாடங்களின் 4வது தொகுதி பக்கம் 5:13 பார்க்கவும். இதே கோணத்தில் ஏசையா 13:1-13, எரேமியா 25:8-38, வெளிப்படுத்தின விசேஷம் 18:12-21 வாசிக்கவும். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள தீர்க்க தரிசன வசனத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது போலவே இப்போது ஐரோப்பாவில் நடந்து வரும் போர்கள் இருக்கிறது. மேலும் இது ஜாதிகளை குயக்கலத்தை போல உடைத்து போடுகிற மகா உபத்திரவத்தின் ஆரம்பமாக மட்டுமே இருக்கிறது. நமது சொந்த நாட்டிலேயே வேலை நிறுத்தம், தொழிலாளர் கழகம், முதலாம் உலக போரின் செயல் விளக்கங்கள் முதலியவைகளில் வருகிற ஆபத்தின் அத்தாட்சிகளை நாம் பார்க்கிறோம். தற்கால முழு முறைமைகளும் பெரும் கிளர்ச்சிக்கு போகும் என்று மேலே குறிப்பிடப்பட்டுள்ள வசனங்கள் தவறாக கருத முடியாதபடி அறிவிக்கின்றன. கோலோரேடோ சுரங்கத்தின் நீண்ட கால பிரச்சனைகளும் சமீபத்திய லண்டன், சிகாகோ, பிரிட்ஜ்போர்ட் மற்றும் போயன்னோ போன்ற இடங்களில் நடக்கிற வேலை நிறுத்தங்களும் இன்னும் அநேக இயற்கையின் சீற்றங்களும் வருகிற புயலின் அறிகுறிகளும் முன்னெச்சரிக்கையான கர்ஜனைகளாக மட்டுமே இருக்கிறது. சுயநலமே உலகின் மகா நோக்கமாக இருக்கிறது. இதை செய்தாலும் அல்லது அதை நிறைவேற்றினாலும் அவர்களுக்கு சாதகமாகவே முடியும். ஜனங்கள் மகா பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பலனை அடைவதற்கு தங்களது ஒவ்வொரு நரம்புக்கும் மிகவும் அழுத்தம் தருகிறார்கள். இதை அரசியலும் செய்து எதிர்காலத்துக்கும் சொத்து சேர்க்க முயற்சிக்கிறார்கள். ஐரோப்பாவில் அவர்கள் அதை மத காரியங்களிலும் செய்கிறார்கள். அதிகாரத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகள் ஜனங்களது கனத்தை பெற்று அதை பற்றிக்கொள்ள தேடுகிறார்கள். அகில உலகமும் முடிவில் உண்மையான திருப்தி கொண்டு வராதவைகளில் தங்கள் இருதயத்தையும் மனதையும் வைக்கிறார்கள். தேவனுடையவைகளில் வைப்பதில்லை. மனிதரின் மனதை ஆக்கிரமித்துக் கொண்டு அவர்களது சக்தியை உறிஞ்சுகிற இந்த அனைத்து காரியங்களும் ஒழிய வேண்டும் என்று அப்போஸ்தலர் குறிப்பிடுகிறார். அவைகளில் எதுவுமே நிரந்தரமானதல்ல. இது இப்படி இருக்கிறது என்று நாம் உணர்கிறோம். இவைகள் அழிந்து போவது இந்த நமது நாட்களில் சமீபமாயிருப்பதை நாம் காண்கிறோம். மற்றவர்கள் அதை உணர்வதில்லை. சிந்திக்கக்கூடிய சிலர் தற்கால நிலைமைகள் முன் எப்பொழுதும் இல்லாததாக இருப்பதையும் பெரும் மாற்றங்கள் சமீபத்தில் நேரிடவிருக்கிறது என்பதையும் காண்கிறார்கள். இது நிமித்தம் தங்கள் உள்ளம் சோர்ந்து போவதையும் காண்கிறார்கள். அற்பமான, நிலையற்ற, மயக்குகிற பூமியின் பரிசுகளை பற்றி இந்த அறிவு நம்மை இதிலிருந்து திருப்பி என்றைக்கும் அழியாத விலை மதிப்பற்ற பரம காரியங்களில் நமது நாட்டத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். சேனைகளும் புரட்சிகளும் அழிக்க இயலாத அரசாங்கங்களையும் அழியாத அமைப்புகளையும் உடைய பரலோகத்தில் உள்ள சொத்துக்களை சேர்த்து வையுங்கள். பெரும் மாற்றத்தை நம்புகிற அனைவரும் நமக்கு முன்பாக தற்காலத்திற்காக அல்ல எதிர்காலத்திற்காக வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதாகமத்தின் போதனைகளை எந்த அளவுக்கு நாம் உணர்ந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அதன் ஆவியை உள்ளிருத்துக் கொள்வோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் எதிர்காலத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகா ஆசீர்வாதங்களுக்காக அந்த அளவுக்கு வாழ்வோம். நம்மை தயார்படுத்துவோம். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்பதே பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் கட்டளையாயிருக்கிறது.
சீர்கேடல்ல பரிசுத்த சூழ்நிலை புது சிருஷ்டிக்காக. இந்த வழிகாட்டுதல் உலகத்திற்காக அல்ல, அவைகள் தேவனுடைய மாம்சிக பிள்ளைகளுக்காக அல்ல, ஆனால் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக நமக்கேயாகும். பழைய சிருஷ்டிகள் அபூர்ணராயிருந்து தேவனுடன் நிற்கிறதில்லை. புது சிருஷ்டியில் எந்தவித தூய்மையற்ற தன்மையும் இல்லை. அவர்களது மாம்சிக அபூர்ணம் கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தினால் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் தேவனுடன் நிற்கிறவராயிருக்கிறார். தற்கால கூடாரமாகிய மாம்சிக பலவீனத்துடன் போரிடுவதே புது சிருஷ்டியின் கஷ்டமாக இருக்கிறது. பரிசுத்த மாணவிகளிலிருந்து விலக்கி ஆசை காட்டி தவறாக வழிநடத்தப்படும் ஆபத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவன் தனது மாம்சத்தை கட்டுப்படுத்தி முழுமையாக கீழ்ப்படிய பண்ண முயற்சிக்கிறான். ஜெனிப்பிக்கப்பட்ட புது சிருஷ்டி தான் புனிதத்துடன் இருக்கவும் தமது சரீரத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கவும் விரும்புகிறது. சுபாவமாகவே அவன் பரிசுத்தமான காற்றை சுவாசிக்கிறான். இந்த பரலோக வித்துக்கு மாறானது எதுவும் விஷமாகவே இருக்கும். இது மிகவும் ஜாக்கிரதையாக ஊட்டி போஷிக்கப்பட வேண்டும். இது சரியாக வளர்வதற்கு உச்சிதமான கோதுமையினால் போஷிக்கப்படுவது அவசியமாயிருக்கிறது. இது புது சிருஷ்டிகளுக்கு இருதயத்தின் நினைவுகளும் தியானங்களும் தேவனுடைய பரிபூர்ண நிலைக்கு முடிந்தவரை உறுதிப்பட்டுதான் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நிலையை அடையும் வரை இந்த புது சிருஷ்டியை ஜெனிப்பித்த பரலோக பிதாவால் மேன்மையான உணவு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளை உண்மையான பரிசுத்தத்தின்படி வாழாமல் தனது பூமிக்குரிய சரீரத்தை அக்கறையுடன் கவனியாதிருந்தால் அவனுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்ட வித்தை சரியாக அபிவிருத்தி செய்ய மாட்டான். இந்த புது சிருஷ்டிகள் ஒருவருக்கொருவர் முடிந்தவரை ஐக்கியமாய் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் மகா பரிசுத்த விசுவாசத்தை கட்டுவதற்கு நாட வேண்டும். ஒருவரை ஒருவர் கீழே தள்ளுவதற்கு அல்ல, நம்மால் முடிந்தவரை மற்றவர்களை வளர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுதாவது வரும், ஆபத்தினால் எப்பொழுதாவது தற்கால முறைமைகளை எடுத்துக்கொள்ளும் என்று நினைத்து இந்த பூமிக்குரியவைகளை அனுபவிக்கிறவன் தனக்குரிய உரிமையின்படி வாழ மாட்டான். அந்த நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக அவன் அறியாதபடி அவனை பிடித்து கொள்ளும். ஏனெனில் அவன் கர்த்தருடன் சரியான உறவுடன் வாழவில்லை. அவன் தனது பரிசை எழுந்து விட்டதை மிகவும் தாமதமாக கண்டு கொள்வான். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும்? என் பிதாவே, என் பிதாவே, இந்த இருதயம் உம்முடையதா இருக்கட்டும். ஆ, அதை அலைப்பாய் விடாதபடி வைத்துக் கொள்ளும். வந்து உமது வனாந்தர திராட்சை ரசத்தால் போஷியும். அது கசப்பான ஊற்றிலிருந்து வந்தாலும் எனது சோதனை மற்றும் கிளை கழிக்கும் காலம் முடியும் வரை உமது பிள்ளை நித்திய கரையில் இருக்கிறான். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.